அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வநுஸல்லி வநுஸல்லிம் அலா ரசூலில் கரீம் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மயீன். கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் ஹமீத், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِّلْمُؤْمِنِينَ وَلَا يَزِيدُ الظَّالِمِينَ إِلَّا خَسَارًا وَقَالَ نَبِيُّنَا مُحَمَّدٌ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ مَا نَحَلَ وَالِدٌ وَلَدَهُ مِن نَّحْلٍ أَفْضَلَ مِن أَدَبٍ حَسَنٍ اللَّهُمَّ صَلِّ عَلَى سَيِّدِنَا مُحَمَّدٍ وَعَلَى آلِ سَيِّدِنَا مُحَمَّدٍ وَأَنزِلْهُ الْمَقْعَدَ الْمُقَرَّبَ عِندَكَ يَوْمَ الْقِيَامَةِ. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகிறேன். அன்னல பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை இருந்திருக்கிற வரையிருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் என்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை தவறுகளை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்திற்குரிய நன்மக்களாக நம் எல்லோரையும் சேர்த்து அருள் புரிவானாக. வாழும் காலம் வரை நிறைவான ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும், மருத்துவமனையின் செலவினங்கள், துன்பங்கள், துயரங்கள் இல்லாத நல்வாழ்வையும் நமக்கும் நம் குடும்பத்தினர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. உலகை விட்டு நம் மூச்சடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறு நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றுவானாக. அல்லாஹுவின் புனித ஆலயமாம் காபாவையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதம் நிறைந்த ரௌதாவையும் புனித பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா ஜியாரா செய்திட நம் எல்லோருக்கும் அல்லாஹ் குடும்பத்துடன் வாய்ப்பை வழங்குவானாக. நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தோஸில் ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மூமின்களே, கோடையின் தாக்கம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது. ஒருபுறம் கோடை, மறுபுறம் பிள்ளைகள் பள்ளி கல்லூரியின் விடுமுறை நாட்கள். பயனுள்ள விதத்திலே எப்படி நம் பிள்ளைகளை இந்த விடுமுறையில் அவர்களை ஈடுபடுத்தலாம் என்பது சிலரின் சிந்தனை. இந்த விடுமுறை நாட்களை எப்படி நாம் கழிக்கலாம், எந்த மாதிரியான திட்டங்களை வகுக்கலாம் என்பன போன்ற நினைப்பில், எண்ணங்களில் நாம் இருக்கிறோம். இந்த நேரத்தில் நாமும் நம்முடைய எதிர்கால சந்ததியினர்களும் விடுமுறை நாட்களை பயன்படுத்தி குரானோடும் மார்க்கத்தினுடைய தெளிவுகளை தெரிந்து கொள்வதிலும் அக்கறை எடுத்துக்கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான சில விடயங்களை நான் இந்த வார ஜும்மாவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அன்புக்குரியவர்களே, குர்ஆனில் எத்தனையோ அத்தியாயங்கள் இருக்கிறது. 114 அத்தியாயங்கள் பல்வேறுபட்ட தலைப்புகளிலே, முந்தைய காலத்து வரலாறு, சமகாலத்தில் தேவையான விஷயங்கள், எதிர்காலத்தில் நாம் சந்திக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகள் என்று குர்ஆன் முழுக்க பாடத்தையும் படிப்பினையையும் வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதலையும் அல்லாஹ் அதன் வழியாக தருகிறான். அந்த அத்தியாயங்களில் ஒன்றுதான் லுக்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம், லுக்மானுல் ஹக்கீம். மதிநுட்பமுடையவர் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பெயரில் ஒரு அத்தியாயம். அதிலே பிரதானமாக தன்னுடைய மகனாருக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செய்த நல் உபதேசங்களை அல்லாஹ் பட்டியலிடுகிறான். பிள்ளை பெற்றோர் என்ற உறவு பெற்றதோடோ அல்லது அவர்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான தேவைகளை செய்து கொடுப்பதோடோ, எதிர்காலத்தில் அவர்கள் எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற
முன் தயாரிப்புகள் செய்வதோடோ முடிந்து போவதல்ல. பெற்றோர்களும் பிள்ளைகளுக்குமான தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை லுக்மான் அலைஹிஸ்ஸலாமை வைத்து அல்லாஹ் பாடம் சொல்லித் தருகிறான். எக்கச்சக்கமான செய்திகளை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைகளுக்கு உபதேசமாக தந்தார்கள். அதிலே வட்டுருக்கமாக சில விஷயங்களை மட்டும் அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் சொல்கிறான். யா புனை லா துஷ்ரிக் பில்லாஹ், என் அருமை மகனே, நீ அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விடாதே. இன்ன ஷிர்கல துல்முன் அலீம், நிச்சயமாக இணை கற்பித்தல் என்பது அது மகத்தான, அது ரொம்ப பெரிய அநீதம், அநியாயம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதில் தொடங்கி நம்பிக்கையை ஊட்டுகிறார்கள் இப்ராஹிம் ஹசரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். இறை நம்பிக்கை ஒரு மூமினுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை தன் பிள்ளைக்கு சொல்லித் தருகிறார்கள். அதற்கு பிறகு குணநலங்களை சொல்லித் தருகிறார்கள். உன் இபாதத்து இறைவனிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறார்கள். நீ மக்களோடு பழகக்கூடிய பழக்க வழக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறார்கள். அன்புக்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, பிள்ளைகளும் பெற்றோர்களும் பேசும் வாய்ப்பு இந்த காலத்தில் ரொம்பவும் குறைவு, ரொம்பவும் குறைவு. அதிகப்படியான பணிச்சுமை நம்மை குடும்பத்தில் வந்ததற்கு பிறகும் அதோடே ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறது. வெளியே தான் வேலை வேலைன்னு போகிறீங்க, வீட்டுக்கு வந்தாவது பிள்ளைகளோட மனைவி மக்களோட பேசுனா என்ன, கொஞ்ச நேரம் எங்களுக்கும் நேரம் கொடுங்களே என்று கேட்டு வாங்கக்கூடிய சூழலில் பிள்ளைகளும் மனைவி மக்களும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இணையத்தில் வாசித்த ஒரு செய்தியை பகிர்கிறேன். ஒரு பிள்ளை தன் தகப்பனிடத்தில் போய் கேட்டது, அப்பா நீ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு சம்பாதிப்பேன்னு கேட்டுச்சு. அவர், உனக்கு எதற்கு இந்த தேவை, நீ படிக்கிற புள்ள, படி, நீ சம்பாதிக்கிற சமயத்தில் அதை பார்த்துக்கலாம். இல்லை, எனக்கு இப்போ தேவை, நீ ஒரு மணி நேரம் உன்னுடைய சம்பாத்தியம் எவ்வளவு எனக்கு சொல்ல வேண்டும். சரி, எதையோ கேட்குறான் சொல்லுவோமேன்னு சொல்லி தகப்பனார் சொன்னார், நான் ஒரு மணி நேரத்துக்கு 100 ரூபா சம்பாதிப்பேன்பா அப்படின்னார். அந்த பையன் வேகமாக தன்னுடைய படுக்கை அறைக்கு போனான், தலையணையை தூக்கினான், ஒரு 50 ரூபாய் இருந்தது. வந்தான், வந்தவன் தந்தை இடத்தில் கேட்டான், ஒரு 50 ரூபா எனக்கு கடன் கொடுன்னு கேட்டான். நான் தான் டெய்லி உனக்கு பாக்கெட் மணி கொடுக்குறேனே, இருக்கட்டும், அதில் சேர்த்தது தான் இது, எனக்கு ஒரு 50 ரூபா கடன் வேணும், கொடுத்தார். தன்னிடத்தில் இருந்த 50, அத்தா தந்த 50, ரெண்டையும் சேர்த்து 100 ரூபாயை அப்பா கையில் திணிச்சு சொன்னால், நீ ஒரு மணி நேரம் சம்பாதிக்கிற காசு 100 ரூபா நான் உனக்கு தந்துட்டேன், இப்போ உன்னுடைய 1 ஹவரை எனக்கு கொடு என்று கேட்டான். உன்னுடைய ஒரு மணி நேரத்தை எனக்கு கொடு அப்பா என்றான். அப்பொழுது தான் அந்த தந்தைக்கு உணர்த்தியதாம், நாம் வேலை வேலை என்று, சம்பாத்தியம் சம்பாத்தியம் என்று நம் பிள்ளைகளோடு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் கூட மறந்துவிட்டோமே என்று நினைத்தாராம். அன்பு பெருமக்களே, இன்றி பலரின் நிலை இதுதான், பலருடைய நிலை இதுதான். காலை பிள்ளை எழுவதற்கு முன்னால் போய்விடுகிறோம், இரவு பிள்ளைகள் உறங்கியதற்கு பிறகு பல பேர் வருகிறோம். வாரத்திற்கு ஒரு முறைதான் சந்திப்பு என்கின்ற சூழலில் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்குமான உறவு இருக்கிறது. இந்த நிலையில்தான் அல் குர்ஆன் லுக்மான் அலி இஸ்லாமை வைத்து அழகான பாடம் சொல்கிறது. உங்கள் பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசுங்கள். பேசினாலே நம்ம என்ன சொல்கிறோம், நிறைய பேர் கொஞ்ச நேரம் என்ன டிஸ்டர்ப் பண்ணா மாதிரி, நானே ரொம்ப டயர்டில் வந்திருக்கிறேன், நானே ரொம்ப அழுத்தத்தோடு வந்திருக்கிறேன், கொஞ்சம் என்னை ஃப்ரீயாக விடுங்க என்று சொல்லக்கூடிய சூழலை பார்க்கிறோம் இல்லையா. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூரம் பிள்ளைகளோடு பேசியிருக்கிறார்கள், நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதை செய்ய வேண்டும் என்று குர்ஆன் லுக்மான் அலைஹிஸ்ஸலாமை வைத்து பாடம் நடத்துகிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லித் தந்தார்கள் தெரியுமா? யா புனை இன்தக்கு மிஸ்கால ஹப்பத்தி மின் ஹர்தலின், இன்தக்கு மிஸ்கால ஹப்பத்தி மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸஹரத்தின் அவ் ஃபீ ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்தி யாதி பிஹல்லாஹ். கடுகளவு விஷயமானாலும் சரி, அது பாறையின் இடுக்கில் இருந்தாலும் சரி, வானத்தின் முகட்டில் இருந்தாலும் சரி, பூமிக்கு கீழே இருந்தாலும் சரி, உனக்கானது என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டால் உனக்கு கொண்டு வந்து அவன் சேர்த்து விடுவான். நம்பிக்கையை சொன்னார்கள், நம்பிக்கையை ஊட்டினார்கள் பிள்ளைகளின் ஆள் மனதிலே. அல்லாஹுவால் தான் உலகம் இயங்குகிறது, அவன் நாடியதின் பிரகாரம் தான் உலகம் போய்க் கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கையை, இறை நம்பிக்கையை சின்ன பிள்ளைகளின் மனதிலே ஊட்ட வேண்டும் என்பதற்கு இந்த வசனம் நமக்கான பாடமாக இருக்கிறது. இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, இவர் சிறு பிள்ளையில் இருக்கிற பொழுது தனக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியை
பின்னால் காலத்தில் சொல்கிறார்கள். நான் சின்ன பிள்ளையாக இருந்தேன். மக்காவுக்கும் மதினாவுக்கும் இடையிலே பாலைவனத்திலே ஆடுகள் மேய்ப்பது என்னுடைய பொறுப்பு. ஒருத்தருடைய ஆட்டை வாங்கிட்டு வந்து நான் மேய்ச்சி கொண்டு கொடுப்பேன். அதுக்கு எனக்கு ஏதாவது சின்ன சின்ன ஊதியங்கள் கிடைக்கும். வறுமை ஏழ்மை அதனுடைய வெளிப்பாடு. ஏதாவது செய்தால்தான் கஞ்சி என்ற நிலைக்கு நாங்கள் இருந்தோம். அப்போ ஒரு நாள் ஆட்டு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் சையதுனா அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். அப்போ தெரியாது இவங்க முஹம்மது நபி என்றும் அபூபக்கர் முஹம்மது நபியினுடைய உற்ற தோழர் என்றும் அப்பொழுது அவருக்கு தெரியாது. காரணம் அவர் சின்ன பிள்ளை. வந்த இருவரும் ஹிஜ்ரத் பயணத்தில் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஆட்டு மந்தையை பார்த்தார்கள். அதை மேய்க்கக்கூடிய இந்த சிறுவனையும் பார்த்தார்கள். அந்த சிறுவனை கூப்பிட்டு எப்பா ஏதாவது ஒரு ஆட்டை காமி, கொஞ்சம் நாங்கள் பாலை கறந்து குடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் செய்யுதுன்னா இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு சின்ன புள்ள தான், ஆனால் விவரமான புள்ள. சொன்னாங்க இன்னி மூத்தமனுன், நான் நம்பி இந்த பொறுப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆடு மேய்க்க வேண்டும் என்று நம்பி என்னிடத்தில் இதை கொடுத்திருக்கிறார்கள். நான் அந்த நம்பிக்கைக்கு மோசடி செய்ய மாட்டேன். யாரும் இங்கே பார்க்கவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். கொடுத்தவர் என்ன உத்து பார்த்துக்கிட்டா இருக்கிறாரு, அல்லது இன்றைக்கு மாதிரியான உண்டான சூழலிலே சிசிடிவி என்ற அந்த கண்காணிப்பு வளையத்திற்குள்ளா நீ இருக்கிறாய் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் எஜமான் இங்கே என்னை பார்க்காவிட்டாலும் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய எஜமான் ஒருவன் இருக்கிறான், அவன் பார்ப்பான். எனவே என் நம்பிக்கைக்கு மோசடி நான் செய்ய முடியாது. எனக்கு கொடுத்த பொறுப்பு மேய்க்கிறது. உங்களுக்கு நான் பால் கறந்து கொடுக்க வேண்டும் என்ற பொறுப்புக்கு நான் நியமிக்கப்படல என்று அந்த சிறுவர் சொன்னார். ரசூல்லா அந்த செய்தியை சொன்னோன்னு ரசூல்லா கேட்டாங்க, சரி பாலே தர முடியாதுன்ற ஒரு ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குமில்ல, பிள்ளை பெற்றால்தான் பால் வரும். பாலே கிடையாது, பிள்ளை பெறவில்லை, ஆட்டு குட்டி இடவில்லை, குட்டி இட முடியாத தகுதி இல்லாத ஒரு ஆட்டை கொடு என்று கேட்டார்கள். ஆடு தரப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆட்டினுடைய மடியிலே கையை வைத்து ஏதோ சில வசனங்களை ஓதினார்கள். மடுவில் பால் சுரந்தது. அந்த பாலை பாத்திரத்திலே கலந்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாவும் குடித்தாங்க, அபூபக்கர் நாயகமும் குடித்தாங்க, மேய்த்து கொண்டிருந்த அந்த சிறுவனுக்கும் குடிப்பு குடிக்க கொடுத்தார்கள். எல்லாம் குடித்து முடித்தோன்னு திருப்பி அதை கொடுத்துட்டாங்க. கொடுத்தவுடனே இந்த சிறுவர் கேட்டார், இது ஆச்சரியமாக இருக்குது, பாலே வராத ஒரு ஆட்டிலிருந்து பால் கறந்து அதை நானும் குடித்திருக்கிறேன். நீங்கள் எனக்கு இப்போ என்ன செய்யணும்னா, எதையோ அந்த மடியில் கை வைத்து ஓதினீர்களே அதை சொல்லிக் கொடுங்கள், நானும் கற்றுக்கிறேன் அப்படின்னு நாங்கள் ஹஜ்ரத் இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு. அப்போ தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னக குலாமுல் முஅல்லம், சிறுவரே நீ ஒரு காலத்தில் நல்ல கல்வி ஞானம் கொடுக்கப்படுகிற நபராக, பிறருக்கு கல்வியை போதிக்கக்கூடியவராகவும் கல்வியை அதிகப்படியாக உள்வாங்கியவராகவும் நீங்கள் ஒரு காலத்தில் வருவீர். ரசூல்லாவுடைய தீட்சண்ய பார்வை. பிற்காலத்தில் நீங்கள் எப்படி ஆக போகிறீங்கிறத ரசூல்லா சொன்னாங்க. அதீதியில் வருகிறது, அதற்கு இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என் வாழ்க்கையில் நான் சிறுபிள்ளையாக இருக்கிற பொழுது நடந்த நிகழ்வு. அல்லாஹ் இன்னைக்கு எனக்கு நபியிடத்திலிருந்து எத்தனை எத்தனை கல்வியை கற்றுக் கொடுத்து விட்டான். ரசூல் சொன்னார்கள், இக்ரவு அல் குர்ஆன மின் அர்பா, நாலு நபரிடத்திலிருந்து குர்ஆனை நீங்கள் படியுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த நால்வரில் ஒருவராக முக்கியமானவராக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காட்டியது இந்த இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியை தான். நான் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், இதுதான் இறை நம்பிக்கை. இதை அந்த பிள்ளையின் ஆழ்மனதில் ஊற்றியது, அதை விதைத்தது யார், அந்த வேலையை நாம் நம் பிள்ளைகளிடத்தில் எவ்வளவு தூரம் செய்திருக்கிறோம், இறை நம்பிக்கையை முழுமையாக கொடுத்திருக்கிறோமா, அதற்கான நேரத்தை ஒதுக்கியிருக்கிறோமா. இன்னைக்கு நம்மள பல பேர்கிட்ட சொல்லக்கூடிய ஒரே பதில், எங்க நேரம் இருக்குது, நேரமே இல்லை. நேரம் இல்லை என்று சொல்லி நாம் கடந்து போய்விடுகிறோம். ஆனால் இன்ன பிற விஷயங்களுக்கு நேரம் கொடுப்பதற்கு நமக்கு நிறைய நேரம் இருக்கிறது. ஆனால் பிள்ளைகளோடு பேசுவதற்கும் நல்லொழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பதற்கும் மார்க்கத்தை அவர்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்குமான நேரம் மட்டும் பற்றாக்குறையாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு பிள்ளைக்கு பெற்றோர் தருகிற அன்பளிப்பில் எது ரொம்ப பெரிய அன்பளிப்பு, நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், எது பெரிய அன்பளிப்பு என்று நினைக்கிறோம், அவருக்கான எதிர்கால திட்டமிடுதல், அவருக்கான சேமிப்பு, நல்ல காலேஜை சூஸ் பண்ணுறது, அல்லது நல்ல கல்வி நிறுவனத்தை நம்ம வந்து அவருக்காக வேண்டி தேர்வு செய்வது, அவர் கேட்ட விதத்தில் ஆடைகளை வாங்கி தருவது, அவருடைய விருப்பத்திற்கெல்லாம் இணங்கி போவது, எது கிஃப்ட், சிறந்த கிஃப்ட் எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வார்த்தையை பாருங்கள், மா நஹல வாலிதுன் வலதஹு, ஒரு பெற்றோர் தன் பிள்ளைக்கு தரக்கூடிய கிஃப்டிலேயே பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா,
மின் அதபின் ஹசன், நல் ஒழுக்கத்தை விட பெரிய கிஃப்ட் வேற ஒண்ணுமே இல்லைன்னாங்க. நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல மார்க்க அறிவையையும் விட ஒரு பெற்றோர் தன் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய பெரிய அன்பளிப்பு வேற எதுவுமே இல்லை என்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் அதை கொடுக்க தவறியதினால் பல்வேறு விளைவுகளை சமூகம் சந்திக்கிறது. விருப்பப்படியான அவன் கேட்ட நினைத்த விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கிறது, தப்பு என்று சொல்ல வரவில்லை. ஆனால் அதில் மட்டும் கவனம் எடுத்து அவருடைய ஒழுக்க விஷயத்திலே, மார்க்க அறிவை மேம்படுத்தக்கூடிய விஷயத்திலே கவனம் எடுக்காததின் காரணமாக பல்வேறு பின் விளைவுகளை சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு ரெண்டு நாளாக ஒரு வீடியோ வைரலாக பரவிட்டு இருக்கு, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்தூரிலே ஒரு நல்ல தொழிலதிபர், எக்கச்சக்கமான பொருளாதார பின்னணி கொண்டவர், அவரை அவர் பெத்த புல்ல அடிக்கிறான். அடிக்கிற அடியில் முகத்தில் கிழிந்து ரத்தம் வருகிறது. அடித்து அந்த மனிதர் இறந்தே போய்விட்டார். வேற யாரும் அடித்து இறக்கலைங்க, அவர் பெத்த பையன், அவருடைய மகன் அடித்தே அவர் கொலை செய்கிறார். என்னன்னு கேட்டால் சொத்து தகராறு. தகப்பனாருடைய சொத்திலே ஏதோ இவர் விரும்பியது கிடைக்கவில்லை. விரக்தி, நிராசையின் உச்சம், பெத்தவர் என்று கூட பாராமல் அவரையும் கொல்ல அவரின் மனம் துணிந்து விட்டது. என்ன காரணம்? வன்மம், வெறுப்பு, உச்சகட்டமான ஒரு வன்மத்தினுடைய வெளிப்பாடு தான் இது என்பதாக நாம் புரிய முடிகிறது. எனவேதான் சொல்கிறோம், அன்பு பெருமக்களே, நல் ஒழுக்கமும் மார்க்க அறிவும் நம் பிள்ளைகளுக்கு அதிகப்படியாக கொடுத்தாக வேண்டும். இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதுவுமே அதை தருவதற்கு முயற்சிக்கவில்லை. பள்ளிக்கூடங்களும் கல்வி நிறுவனங்களும் ஒழுக்கத்தையோ, அதே போன்று சுற்றி இருக்கக்கூடிய நபர்களிடத்திலே பழகக்கூடிய பழக்க வழக்கங்களையோ சொல்லித் தருவதற்கு பெரிய முயற்சி எடுப்பதில்லை. ஒரு காலத்தில் நீதி போதனைகள் என்றே ஒரு பாடம் இருந்தது பள்ளிக்கூடங்களிலே. ஆனால் இன்றைக்கு எந்த பள்ளிக்கூடத்திலாவது நீதி போதனைகள் உண்டா? நீதி கதைகள் என்று ஒன்று, ஒரு சில கதைகள் உண்டு. ஒரு கதையை சொல்லிக் கொடுத்து, தி மாரல் ஆஃப் ஸ்டோரி, இந்த ஸ்டோரியிலிருந்து என்ன படிப்பினை, என்ன பாடம்னா இப்படி இப்படி நடந்துக்கணும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்த காலம் உண்டு. இன்றைக்கி அதெல்லாம் கிடையவே கிடையாது. பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய வாத்தியார்கள், ஆசிரியர்கள் கண்காணித்தார்கள், டே ஏண்டா நகத்தை வெட்டலை கேட்டிருக்கார் வாத்தியார், ஏண்டா முடியை இப்படி கட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் ஏன் வெட்டலை கேட்டிருக்கார் வாத்தியார், ஏன் உன்னுடைய ஆடையில் இப்படி இருக்குது டிஃப்ரெண்டாக இருக்குது, ஏன் நல்ல ஆடை கொடுத்த மாட்டியா கேட்டிருக்காரு. ஏதாவது கெட்ட வார்த்தைகள் பேசிவிட்டால், தீய வார்த்தைகள், தகாத வார்த்தைகள் பேசிவிட்டால் அதற்காக வேண்டிய கடுமையான பனிஷ்மெண்ட் எல்லாம் ஆசிரியர்கள் மூலமாக தரப்பட்டிருக்கிறது. ஆனால் இதெல்லாம் இன்னைக்கு எதுவுமே கிடையாது. நீ எப்படி இருந்துக்கோ, நீ முடியை அங்கிட்டு வச்சா என்ன, இங்கிட்டு வச்சா என்ன, நகத்தை இவ்வளோ பெருசு வச்சா என்ன, அவ்வளோ பெருசு, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு தேவை மார்க்கு, என்னுடைய பள்ளியின் பெயர், என்னுடைய கல்லூரியின் நேம், அதுதான் வேண்டும், நீ எப்படி இருந்துட்டு போ என்று கை உதறக்கூடிய, உதறிவிடக்கூடிய சூழலிலே இன்றைய கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது. இந்த சூழலில் தான் நாம் நம் பிள்ளைகளுக்கு மிகச்சிறந்த நல்லொழுக்கத்தையும் மார்க்க அறிவையும் கொடுக்க வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறது. அதை சரியாக கொடுக்காததுனால தான் பள்ளிக்கூடத்தில் கற்றுத்தரக்கூடிய ஆசிரியரையே கத்தியை தூக்கி மிரட்டுகிறான் மாணவன், என்னை அடிப்பியா நீ, திருப்பி நான் என்ன செய்யட்டு பாட்டுமா என்று கேட்கிறான். பள்ளிக்கூடத்தில் படித்து தரக்கூடிய அந்த பாட அறையில் கிடக்கக்கூடிய டேபிள்களை, பெஞ்சுகளை ஏறி உடைத்து அதை தரைமட்டமாக்கக்கூடிய பிள்ளைகளினுடைய காட்சிகளையும் பார்க்கிறோம். ஒரு பஸ்ஸில் கண்ட்ராக்டர் ஏதோ சில்லறை கொடுக்கக்கூடிய தகராறு, சில்லறை வாங்கி திருப்பி தரக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தில் ஏற்பட்ட வார்த்தை முத்தி அந்த கண்ட்ராக்டரை கீழே இறங்கி ரத்தம் வருகிற அளவிற்கு பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அடித்து காயப்படுத்தி அதை ஒரு ஹீரோயிசமாக காண்பிக்கிறார்கள். இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? போய் சேர வேண்டிய டிசிப்ளின் சரியா போய் சேரலை. நல்லொழுக்கம் என்பது சிறப்பான முறையில் போய் சேர வேண்டும் பிள்ளைகளுடைய வளர்ச்சியின் காலகட்டத்தில். அதை கொடுக்காததனுடைய விளைவு இந்த மாதிரியான போக்கெல்லாம் இருப்பதை பார்க்கிறோம். எனவே அன்பு பெருமக்களே, அது மிக மிக முக்கியம். குறிப்பாக சின்ன பிள்ளைகளுக்கு அந்த நல்ல ஒழுக்கங்களையும் அவர்களுக்கான மார்க்க அறிவையும் கொடுப்பதற்கு முதன்மையாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு ஒட்டகத்தில் இருக்கிறார்கள். பின்னால் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி, சின்ன வயசு தான், அவங்கள உட்கார வச்சுருக்காங்க. ரசூல்லா போகும்போதே அப்படி ஜாலியாக பேசிட்டு போகிறாங்க. வேறு ஏதாவது பேச்சு இல்லை, அவர்களுக்கான வாழ்வியலுக்கான பேச்சியை சொல்லிக் கொடுக்குறார்கள். வாழ்வி இன்னைக்கு நம்ம நிறைய பேரன்ட்ஸ் சொல்லக்கூடியது, நம்ம பேசுறதெல்லாம் புள்ள எங்கே கேட்குறான், நீங்கள் கேட்குற மாதிரி பேசணும், நீங்கள் உங்கள் புள்ள கேட்குற மாதிரி நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும்.
நீங்கள் உங்களை மாற்றாமல் எப்பொழுதுமே ரஃப் அண்ட் டஃபாக இருந்து எப்பொழுதுமே ஒரு விதமான இருக்க முகத்தோடு இருந்து கொண்டு நான் பேசுவதை பிள்ளை கேட்கவே இல்லை என்று சொன்னால் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? ரசூலுல்லாஹ் பேசுகிறார்கள் பாருங்கள், எவ்வளவு அழகான பேச்சு. யா புனை, என் அருமை மகனே, அழைக்கிற அழைப்பையே பாருங்கள் எவ்வளோ அழகாக அழைக்கிறாங்க. யா புனை, நான் உனக்கு சில விஷயம் சொல்லித்தர்றேன். இன்னி அல்லிமுக கலிமாத் எஃபது ஹுன்ன, நான் சில காரியம் உனக்கு சொல்லித்தரவாப்பா, நீ அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிறியா? ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த அஞ்சையும், நான் அஞ்சு விஷயம் உனக்கு சொல்லித்தர போகிறேன், அதெல்லாம் நீ மனப்பாடம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்க. அந்த சிறுவர் ஹசரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கண்டிப்பாக சொல்லித்தாங்க, நாயகமே நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன்னாங்க. அஞ்சு விஷயத்தை சொல்லிக் கொடுத்தாங்க. எதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க? யஹ்ஃபதுல்லா யஹ்ஃபதுக்கல்லா, அல்லாவின் விஷயத்திலே நீ பேணுதலாக வாழ்ந்து கொள். உலகத்திலே அல்லாஹ் பார்க்கிறான் என்ற சிந்தனையோடு இரு. எந்த நேரத்திலும் நீ தவறு செய்ய மாட்டாய், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். யஹ்ஃபதுல்லா தஜிதுஹு துஜாஹக, அல்லாஹுவின் விஷயத்தில் நீ சரியாக இருந்தால் அவனுடைய உதவி உனக்கு நேரடியாக கிடைக்கும். இதா சல்த வசல் இல்லா, ஏதாவது கேட்க வேண்டும் என்று விருப்பப்பட்டால் முதல்ல அல்லாஹ்ட்ட கையேந்து வாப்பான்னு சொல்லி கொடுக்குறாங்க. நான் என்னையும் உங்களையும் சேர்த்து கேட்டுக்கொள்கிறேன், நம் பிள்ளைகளுக்கு எத்தனை முறை அல்லாவிடத்தில் துவா செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்துருப்போம். அல்லாவிடத்தில் கையேந்தணும் வாப்பா, வாப்பிட்ட எப்படி கேட்குறியோ அதே மாதிரி அல்லாட்ட கேட்கணும். உனக்கு ஏதாவது தேவைன்னா வந்து அத்தாட்ட கேட்குற, அம்மாட்ட கேட்குற, அல்லாட்ட கேட்டிருக்கியா? அல்லாவிடத்தில் நீ கையேந்திருக்கிறாயா என்று நீங்களும் நானும் எத்தனை முறை நம் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்துருப்போம். ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தா, இதா சல்த வசல் இல்லா, நீ கேட்க வேண்டும் என்று நினைத்தா முதல்ல அல்லாட்ட கேட்கலா. நீ உனக்கு ஏதாவது உதவி தேவை, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் உன்னுடைய பேரண்ட்ஸ்கிட்ட, இவங்கள்ட்டெல்லாம் கேட்க முன்னாடி அல்லாட்ட கேளு உதவிய. எவ்வளோ முக்கியமான விஷயம், நம்பிக்கை சார்ந்த விஷயம். அடுத்து சொன்னாங்க, வளம் உன்னை புரிஞ்சுக்கோ. இதுதான் இன்றைக்கான உளவியல் சார்ந்த விஷயங்களை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறார்கள். இன்றைக்கு பிள்ளைகளிடத்தில் உளவியல் சார்ந்த விஷயங்கள் பேசப்படுவதே இல்லை, அவர்களின் உளவியல் சிந்தனை எப்படி இருக்கிறது என்ற கவனிப்பும் இல்லை. அதனால் உச்சபட்சமான மகிழ்ச்சி அடைகிற பொழுது இருக்கக்கூடிய சிந்தனை ஏதாவது அவனுக்கு கிடைக்க தவறுகிற பொழுது விரக்தியாகி விடுகிறான். அதனால் பல்வேறு விதமான விபரீத முடிவுகளை கையில் எடுக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறாங்க உளவியல் சார்ந்த விஷயம். வஅலம் அன்னல் உம்மத்த லவிஜித்தமஅத் அலா ஐ யன்ஃபஉக பிஷயின் லம் யன்ஃபஉக பிஷயின் கத் கதபஹுல்லாஹு லக, ஒட்டுமொத்த மக்கள் சேர்ந்து உனக்கு ஏதாவது நன்மை செய்யணும்னு நினைச்சி அல்லாஹ் உனக்கு அந்த நன்மையை சேர்க்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தா ஒரு நன்மை கூட உனக்கு வராதுப்பா. வளம் மன்னல் உம்மத்தில் விஜிதமாக தாலா எதிர்ரூ கபிஷையின் லம் எதிர்ரூ கபிஷையின் இல்லா கதக்க தபகுல்லாக அழைக்க, எல்லாரும் சேர்ந்து உன்னை கெடுக்கணும், உனக்கு ஏதாவது டார்ச்சர் தரணும், உனக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு நினச்சி அல்லாஹ் நாடலை அப்படின்னா உன்னைய யாரும் ஒரு சின்ன துரும்ப கூட உனக்கு முன்னாடி எடுத்து போட முடியாதுப்பா. அல்லாஹ் நாடினது தான் நடக்கும். அல்லாஹ் நாடி உலகத்தில் ஒட்டு மொத்தமும் சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹ் நாடாட்டி அதுவும் நடக்காது. எல்லாம் சேர்ந்து ஏதாவது உனக்கு பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சாங்க, ஆனால் அல்லாஹ் நினைக்கல, அதுவும் நடக்காது, புரிஞ்சுக்கோ அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் என்ற ஹதீஸை பார்க்கிறோம். இதுதான் அன்புக்குரியவர்களே நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை. இந்த உயர்ந்த பண்புகளும் உயர்ந்த நல்லொழுக்கங்களும் உயர்ந்த வாழ்வியல் சார்ந்த விஷயங்களையும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் கூட 10 வருஷம் ஹஜரத்து அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள், 10 வருஷம் இருந்தாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் பேசிய வார்த்தை ஹதீஸில் வந்திருக்கிறது. யா புனை இன் கதர்த்த அன் துஸ்பிஹ அம் தும்சிய, உனக்கு முடிந்தால் என் அருமை மகனே, ஒரு நாள் ஃபுல்லாக யாரை பற்றி எந்த தப்பான அபிப்பிராயமும் உன்னுடைய உள்ளத்தில் வேண்டாம், யாரை பற்றி எந்த தவறான அபிப்பிராயம் வேண்டாம், அவர் அப்படி இவர் இப்படி அவர் நொல்ல இவர் சொல்ல எதுவும் வேண்டாம். ஏன்னா யாரை குறித்தும் தவறான அபிப்பிராயம் கொள்ளாமல் இருப்பது என்பது என்னுடைய நடைமுறை, என்னுடைய பழக்கம். என்னுடைய பழக்கத்தை ஒருத்தர் விருப்பப்பட்டார்னா என்னை விருப்பப்பட்டதாக அர்த்தம். என்னை யார் விருப்பப்பட்டாங்களோ அவர் நாளைக்கு சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார். நாங்கள் யாருக்கு சொல்லிக் கொடுத்தது? 10 வயசு பிள்ளைக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாங்க. உள்ளத்தில் எந்த நல்ல எண்ணம் வேண்டும், உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்று சொல்கிறோமே, அந்த நல்ல உள்ளம் உனக்கு வேண்டும். எந்த காலகட்டத்திலும் யாரை குறித்தும் தவறான கண்ணோட்டம் வேண்டாம், தவறான அபிப்பிராயங்கள் வேண்டாம். அதுதான் உன்னை தவறின் பக்கம் இழுத்து செல்லும், அதுதான் உன்னுடைய பாதையை மாற்றி அமைக்கும், அதுதான் பொறாமைக்கான வழி, அதுதான் பிறரை பழிவாங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உன் உள்ளத்தில் ஏற்படுத்தும். எனவே இதை எல்லாம் தடுக்கணும்னா எல்லாத்தையும் பற்றி நல்ல அபிப்பிராயம் கொண்டுக்கோ, எல்லாத்தையும் பற்றி நல்ல சிந்தனை வச்சுக்கோ என்று ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொன்னதாக நான் பார்க்கிறேன். இப்படி
நல் ஒழுக்கங்களையும் மார்க்க அறிவையும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வருங்கால தலைமுறைக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டுவதற்காக வேண்டிய எத்தனை எத்தனை செய்திகளை சொல்லித் தந்தார்கள். இதைதான் சூரத்துல் லுக்மானிலே லுக்மான் அலைஹி ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்ன உபதேசமாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். யா புனை அகிமிஸ் ஸலா, தன் மகனுக்கு சொல்கிறார்கள் லுக்மான் அலைஹி ஸலாம், என்னுடைய அருமை மகனே, தொழுகையை நிலைநாட்டு, தொழுகையை நிலைநாட்டு. வாமுர் பில் மாரூஃப் வன்ஹா அனில் முன்கர் வஸ்பிர் அலா மா அஸாபக், எவ்வளவு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். நல்லதை மக்களுக்கு சொல், தீயதை கண்டால் அதை வெறுத்து விடு, அதை மாற்றி அமைப்பதற்கு முயற்சிப்பன். வஸ்பிர் அலா மா அஸாபக், உனக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் கஷ்டங்கள், அது நீ படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் அல்லது நீ சந்திக்கக்கூடிய தொழிலில் உன்னுடைய எதிர்காலத்தில் ஏற்படலாம் சிரமங்கள் கஷ்டங்கள், அதிலெல்லாம் நீ பொறுமையாக இருக்க வேண்டும், மனதைரியத்தோடு இருக்க வேண்டும், மனம் தளர்ந்து விடக்கூடாது, சோர்வடைந்து விடக்கூடாது, என்ன இது என்று நீ வெறுத்து விடக்கூடாது. இன்னதாலிக்கம் இன் அஸ்மில் உமூர், தொழுகையை நிலைநாட்டுவது, நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, தீயதை கண்டால் அதை மாற்றுவதற்கு முயற்சிப்பது, சோதனை காலகட்டங்களில் பொறுமையாக இருப்பது, இதுதான் விஷயங்களில் உறுதியானது, ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் எடுத்துக்கோ என்று ஹசரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனாருக்கு சொல்லிக் கொடுத்ததை பார்க்கிறோம். நான் கேட்கிறேன், நம்மிலே எத்தனை நபர்கள் நம் பிள்ளைகளை சஜிதா செய்ய வைத்து பார்த்து ஆனந்தப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம் என்பதை. நம் பிள்ளைகள் சந்ததிகள் நல்ல பிள்ளைகளாக, பெயர் சொல்லும் பிள்ளைகளாக எதிர்காலத்தில் போற்றுதலுக்குரிய இடத்திற்கு போய் அமர வேண்டும் என்று நினைக்கிறோம். அவர்களுக்கு எங்கிருந்து நாம் பயிற்சி அளிக்க வேண்டும் என்றால் சஜிதாவில் வைத்து பயிற்சி கொடுக்க வேண்டும். யா அல்லாஹ், நான் இதோ என் பிள்ளையை தொலை வைத்து விட்டேன், அவன் சஜிதா செய்கிறான், உன்னிடத்தில் கையேந்துகிறான், நான் நினைப்பதை போன்று இல்லை, இல்லை நீ நினைப்பதை போன்று சிறந்த ஒரு எதிர்காலத்தை என் பிள்ளைக்கு கொடு என்று எப்பொழுது கேட்க வேண்டும் என்றால் அவனை கொண்டு அங்கே நிப்பாட்டி வைத்து விட்டு, அல்லாவிடத்திலே சஜிதா செய்ய வைத்து விட்டு, அல்லாவிடத்திலே கையேந்தி பழக வைத்து விட்டு அல்லாவிடத்தில் கேட்டால் அந்த துவா எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும், எவ்வளவு ஆற்றல் மிக்க துவாவாக இருக்கும். அன்பு பெருமக்களே, சின்ன பிள்ளைகளின் உள்ளத்தில் ஏற்படுகிற சிந்தனை தான் காலப்போக்கில் அது மிகப்பெரிய மாற்றத்திற்கு காரணமாக அமையும். இன்றைய காலத்தில் நாம் பார்க்கிறோம் ஹதீது நூல்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறது, ஆனாலும் ஹதீது நூல்களிலேயே பிரதானமான நூலாக நம்முடைய எல்லோருடைய நாவுகளிலும் வந்து போகக்கூடிய நூலாக இருப்பது புகாரி. புகாரி என்று சொல்கிறோம் இல்லையா, கிட்டத்தட்ட இந்த புகாரி இமாம் படித்த ஆசிரியர்கள் மட்டும் வரலாற்று எழுதுகிறார்கள், 4000 ஆசிரியர்களிடத்திலே படித்திருக்கிறார், 4000 ஆசிரியர்கள், அவர்கள் ஹதீதை தேர்வு செய்து எழுதிய ஹதீதுகள் மட்டும், பதிவு செய்த ஹதீதுகள் மட்டும் 7500 ஹதீஸுகள், 7500 தான் இருக்கிறது. அவர்கள் மனனம் செய்த ஹதீஸ் சுமார் 1,000,000 ஹதீஸுகள், எத்தனைங்க 1,000,000 ஹதீதுகளை மனனம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஹதீதை திரட்டுவதற்காக வேண்டி மேற்கொண்ட பயணங்கள் மட்டும், அதனுடைய தூரம் மட்டும், உலகத்தை இன்றைக்கு ஒருவர் 2 மொத்த உலகத்தையும் சுற்றி வந்தால் எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு தூரம் சுற்றி வந்திருக்கார் ஹதீஸுக்காண்டி வெட்டும். இரவிலே 20 எழுந்திருப்பாராம், 20 எதற்கு, ஞாபகம் வரக்கூடிய ஹதீதுகளை எல்லாம் உடனே உடனே எழுதிக்கொள்வதற்கு. ஒரு ஹதீதை எழுத வேண்டும் என்றால் 2 தொழாமல் எழுதுவதே கிடையாது, புனித காபாவை தவாஃப் செய்துவிட்டு தான் எழுத துவங்குவார்கள். இதையெல்லாம் செய்ததுனாலே அல்லாஹு தஆலா அந்த நூலுக்கு ஒரு பெரும் அங்கீகாரத்தை கொடுத்து விட்டான். இங்கே செய்து இது அல்ல, இந்த மாதிரியான ஒரு திருப்பணியை செய்து கொடுக்க வேண்டும், அது மறுமை வலை நிலைத்து நிற்க வேண்டும் என்கின்ற சிந்தனை அவரின் உள்ளத்தில் எப்பொழுது வந்ததென்றால் 14 வந்துச்சு. எத்தனை வயசு? வெறும் 14 அவருடைய ஊர் புகாரா, இன்னைக்கு இருக்கக்கூடிய உஸ்பெக்கிஸ்தான், உஸ்பெக்கிஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புகாரா என்ற நகரம் தான், ஒரு சின்ன கிராமம் தான் அவருடைய ஊர். ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு போகிறார்கள், பள்ளிவாசலுக்கு வெளியிலே ஒரு 4 பெரியவர்கள் பேசி கொடுக்குறார்கள். என்னென்னா, ஹதீஸு ஹதீஸ்னு நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்க, அதில் ரசூல்லா சொன்னதும் இருக்குது, சொல்லாத நிறைய பொய்யான செய்திகளையும் ஹதீஸ் என்ற உருவத்தில் நடமாடிக்கொண்டிருக்கிறது. யாராவது ஒரு நல்ல மனிதர் சஹீஹான ஹதீதுகளை மட்டும், நம்பகமான ஹதீதுகளை மட்டும் பிரித்து கொடுத்து, பொய்யான ஹதீதுகளை, இட்டுக்கட்ட ஹதீதுகளை எல்லாம் ஓரம் தள்ளிவிட்டு சஹீஹான ஹதீதுகளை மட்டும் தொகுத்து கொடுத்தால் நன்றாக இருக்குமே என்று ஒரு 4 பெரியவங்க பேசிக்கிட்டாங்க. அந்த வார்த்தை இவருடைய காதில் விழுகிறது 14 அப்பொழுதுதான் உறுதி எடுத்தார், இந்த வேலையை நாம தான் செய்யணும், இந்த வேலையை நாம தான் செய்யணும், இதை சிறப்பாக செய்து கொடுக்க வேண்டும், அல்லாஹ் நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்று உறுதி எடுத்தார். அல்லாஹ் அதற்கான வழியை செய்தான். அவர்தான்
பிற்காலத்தில் முகம்மது இஸ்மாயில் அல் புகாரி என்று, இமாம் புகாரி என்று பெயர் எடுக்கிறது. இன்னைக்கு வர இல்லை இல்லை, கியாமத்து வரை நபிகளினுடைய நபிமொழி தொகுப்பை, நபிமொழியினுடைய அந்த ஹதீதுகளை உலகமெல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் வாசித்து பயன்பெறக்கூடிய வகையிலே அதை தொகுத்து கொடுத்த மகத்தான வேலையை செய்து முடித்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நல் ஒழுக்கங்களையும் மார்க்கத்தினுடைய ஞானத்தையும் நம் பிள்ளைகளுக்கு எப்பாடுபட்டாவது கொடுத்து தீர வேண்டும். காலத்தின் தேவை இன்னைக்கு சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு மொத்தமும் நவீன உலகத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் வேண்டாம் என்று நினைத்தாலும் கூட நம்மிடத்திலே சில பாவங்கள் வந்து ஒட்டி கொள்கிறது. நாம் பார்க்கவே கூடாது என்று வேக வேகமாக கடந்து போனாலும் சில விஷயங்கள் நம்முடைய பார்வைகளில் பட்டு விடுகிறது. அதிலே சில நேரங்கள் நாம் லயித்தும் போய்விடுகிறோம். ஆனால் எதிர்காலம் இதைவிட மிக மோசமாக இருக்கலாம். நம் பிள்ளைகளின் ஈமானையும் அவர்களின் இஸ்லாத்தையும் அவர்களின் ஈமானிய நல்லுணர்வையும் பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு அதிகமாக இருக்கிறது. அன்புக்கு பெருமக்களே, நான் கூட ரமதானிலே 27வது அன்று அன்றைக்கு நான் சொன்னேன், எனக்கு ஞாபகம் இருக்கிறது. பாலஸ்தீனத்திலே அவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் மக்கள், முஸ்லீம்கள் அவ்வளவு சிரமப்படுகிறார்கள். பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு அந்த முஸ்லீம் மக்கள் ஆளாகி இருக்கிறார்கள். பல்வேறு விதமான சோதனைகளுக்கு, இழப்புகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இந்த இழப்புகளிலும் கூட குரானுக்கும் அவர்களுக்குமான, மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கும் அவர்களுக்குமான தொடர்பை அவர்கள் நிறுத்திக் கொள்ளவே இல்லை. இந்த காலகட்டத்தில் மட்டும் சுமார் 6 மாதம் 7 மாத காலகட்டத்தில் மட்டும் குரானை மனனம் செய்த பிள்ளைகள் 500 பிள்ளைகள், அங்கே 500 பிள்ளைகள் குரானை மனனம் செய்திருக்கிறார்கள். மரியம் என்ற ஒரு குழந்தை, 8 வயசு அந்த பிள்ளைக்கு, அந்த பிள்ளையிடத்திலே ரமலானுடைய காலத்திலே அல் ஜசீரா என்கின்ற செய்தி நிறுவனம் போய் பேட்டி கேட்குறாங்க. அந்த பிள்ளை எங்கே உட்கார்ந்துருக்குன்னா, இடிஞ்ச வீட்டுக்கு மத்தியில் அப்படியே எல்லாம் தகர்ந்து போய் இருக்கிறது, ஒன்றுமே இல்லை வீட்டில். அந்த இடத்துல நடுசில் உட்காந்து குரானை கையில் வச்சுட்டு உட்காந்துருக்குது. ஏம்மா நீ வந்து பொழுதுபோக்குக்கு என்னம்மா செய்வேன்னு கேட்குது, கேட்குறாங்க. அந்த குழந்தை, 8 வயது குழந்தை மரியம் சொன்னது, எனக்கு பொழுதுபோக்கே இல்லை, ஏன்னா நான் குரான் ஓதிட்டே இருப்பேன். என்ன செய்வேன் நீ? ஆமாம், நான் 3 நாளைக்கு ஒரு குரான் ஓதுவேன், 3 நாளைக்கு ஒரு குரான் ஓதி முடிப்பேன். அப்படி என்றால் அந்த குழந்தை எந்த அளவுக்கு குரானோடு ஈர்ப்போடு, எந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு இருக்கும்? அதை செய்தி நிறுவனத்தினுடைய அந்த செய்தி சேகரிப்பாளர் அதை கேட்டவுடனே அப்படியே அவர் நெகிழ்ந்து போகிறார். நாம் ஊரில் இருக்கிறோம், நன்றாக இருக்கிறோம், நம்மோடு எந்த பிரச்சனைகளும் நம்மை சுற்றி இல்லை, நமக்கான நேரங்களும் காலங்களும் அதிகம் இருக்கிறது. ஆனாலும் கூட நம்மிடத்தில் இல்லாத ஈர்ப்பு இவ்வளவு சிரமத்திலும் கஷ்டத்திலும் கூட இந்த குழந்தைகளிடத்தில் இருக்கிறது என்றால், அந்த ஈமானிய பலம்தான், அந்த குரானுக்கும் அவர்களுக்குமான தொடர்பு தான் அவ்வளவு சிரமத்திலும் அவ்வளவு கஷ்டத்திலும் அவர்களை நெஞ்சுறுதியோடு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அன்பு பெருமக்களே, அது நமக்கு தேவை, நம் பிள்ளைகளுக்கு தேவை, நம்முடைய எதிர்காலத்திற்கு தேவை. சும்மா சாக்கு போக்கு சொல்லிட்டு எல்லாம் நம்முடைய நேர காலங்களை ஓரம் கட்டி நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை நாமே வீணடித்து விட வேண்டாம். கொண்டு வந்து விடுறதுக்கு ஆள் இல்லைங்க, அல்லது என் பிள்ளை அங்கே போகிறான் இங்கே போகிறான் என்றெல்லாம் எந்த சாக்கு போக்கும் சொல்ல வேண்டாம். நம் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுப்பதற்கு அதிகப்படியான முயற்சி எடுங்கள். அதுதான் நம்முடைய பிள்ளைகளின் ஈமானை பாதுகாக்கும். குரான் தான் நம்முடைய பிள்ளைகளுடைய இஸ்லாத்தை பாதுகாக்கும். என்னுடைய நண்பர் ஒருவர் அவருடைய மகனை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறார், படிப்புக்காகவே அனுப்புகிறார். அந்த பிள்ளை போய் படிக்கக்கூடிய இடம் நாகரீகத்தினுடைய உச்சம். நாகரீகம் என்கின்ற பேரிலே அனாச்சாரங்களும் பல்வேறு விதமான முகசுளிக்கக்கூடிய விஷயங்களையும் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு நகரம் அது. அந்த நகரத்திற்கு அனுப்பி வைக்கிறார், தைரியத்தோடு அனுப்பி வைக்கிறார். அவரிடத்துல கேட்டேன், என்னங்க இது, அவ்வளோ மோசமான ஒரு கல்ச்சர் உள்ள ஊர் அது, என்ன நீங்கள் எப்படி இவ்வளோ தைரியமாக அனுப்பி வைக்கிறீங்க? அவர் சொன்னார், எனக்கு நெகிழ்ந்து போனேன். அவர் சொல்லும் பொழுது, அதில் நான் ஏர்போர்ட்டில் அந்த பிள்ளையை அனுப்பும்போது அவர் கையில் குரானை கொடுத்து அனுப்பியிருக்கேன், பாப்பா இதுதான் உன்னை பாதுகாக்கும். நீ போகிற இடம் வித்தியாசமான இடம், உன்னுடைய சூழல் வித்தியாசமாக இருக்கலாம், உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், உன்னோடு சேரக்கூடிய நண்பர்கள் அவர்கள் வேறு வேறு தன்மைகள் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த வேதம் உன்னை நிச்சயம் எங்கே போனாலும் பாதுகாக்கும். இதன்படி நீ வாழ வேண்டும் என்று முயற்சித்தால், இதோடு உன்னுடைய தொடர்பை இருக்கப்படுத்திக் கொண்டால், நிச்சயம் நீ தவறில் போய்விட மாட்டாய். நம்பிக்கையோடு உன்னை அனுப்புகிறேன், நீ திரும்பி நல்ல பிள்ளையாவே வருவ. என்றிருந்து போகும்போது எப்படி என் பிள்ளையா போனியோ அதே மாதிரி என் பிள்ளையா தான் நீ வருவ என்று சொல்லி அனுப்பியிருக்கேன் அஜிரத் அப்படின்னார். எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். எனவே அன்பு பெருமக்களே, நம் பிள்ளைகளுக்கு குரானை கொடுப்பதற்கு, மார்க்கத்தை கொடுப்பதற்கு அதீத முக்கியத்துவத்தை எடுக்க வேண்டும். கோடை காலம், விடுமுறையினுடைய காலம் இது. நாம் நம்முடைய பொழுதுபோக்குகளில் இன்ன பிற சுற்றுலாக்கண்டு சில நேரங்களை, சில காலங்களை நாம் நல்ல பிளான் பண்ணி வச்சுருக்கலாம். எல்லாம் இருந்தாலும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுப்பதற்கு அதீத முக்கியத்துவம் விடுங்கள். அல்லாஹின் பேரல்லால் நம்முடைய பள்ளியில் இன்ஷா அல்லாஹ் இந்த கோடை காலத்திற்கென்று சிறப்பு வகுப்பு நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்ஷா அல்லாஹ்
தினசரி காலை 10 மணிக்கு ஒரு 2 மணி நேரம், 10 to 12 கடுமையான வெயில், கடுமையான உஷ்ணம், நம்ம பிள்ளைங்க வெளியே போனாலும் கூட விளையாண்டு தான் இருப்பாங்க. இங்கே வந்தால் பள்ளிவாசலுடைய சூழல் ஒன்று, இன்னொன்று நல்ல விஷயங்களை உள்வாங்கிக் கொள்வதற்கு, குரானை மனனம் செய்வதற்கு, குரானினுடைய விஷயங்களை உள்வாங்கிக் கொள்வதற்கு, ஹதீதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு சூழல் உருவாக வேண்டும் என்ற எண்ணத்திலே இன்ஷா அல்லாஹு தாலா ஒரு மாத வகுப்பு, வெறும் ஒரே ஒரு மாதம் மட்டும்தான். இதற்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் வளமையாக நடைபெறக்கூடிய குரான் மதரசா நடைபெறும், அது தனி. ஆனால் இந்த கோடை காலத்திற்கென்று கோடை கால சிறப்பு தீனியாத் வகுப்பு என்று இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறோம். வரக்கூடிய திங்கட்கிழமையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறப்பான முறையிலே 2 மணி நேரம், தினசரி 2 மணி நேரம், காலை 10 மணி முதல் 12 மணி வரை இன்ஷா அல்லாஹ் அந்த வகுப்பு நடைபெறும். எங்கிருந்த போதிலும் உங்கள் பிள்ளைகளை அந்த இடத்திலே கொண்டு வந்து விட்டு இன்ஷா அல்லாஹ் அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கத்தையும் குரானையும் கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம். அல்லாஹ் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. அதே போன்று நம்முடைய பள்ளியிலே, பள்ளியினுடைய வளாகத்திலேயே பெண்களுக்கான நிஸ்வான் மதரசா ஒன்று நாம் ஏற்பாடு செய்து கடந்த 5 மாதங்களாக நடத்தி வருகிறோம். ரமதானில் இல்லை, அதற்கு முன்னால் வரை நடந்தது. ஒரு பெரிய முயற்சியின் அடிப்படையிலே, ஒரு தியாகத்தின் அடிப்படையிலே அந்த பெண்களுக்கான நிஸ்வான் மதரசா ஒன்று உருவாக்கியிருக்கிறோம். நிறைய பள்ளிகளில், நிறைய மஹல்லாக்களில் கேட்குறாங்க, எங்கள் இடத்துல ஒரு நிஸ்வான் வேணும், எங்கள் வீட்டு பெண்கள்லாம் மார்க்கம் படிக்கிறதுக்கு, எங்கள் வீட்டு பெண்கள்லாம் மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, குரான் ஓதுறதுக்கு அப்படின்னு நிறைய இடங்களில் கேட்குறாங்க. அல்லாஹ்வின் பேரெல்லாம் நம்முடைய பள்ளியில் தானாக வந்து அமைந்திருக்கிறது. அல்லாஹுவின் பேரெல்லாம் ஏற்பாடு அவனே அமைத்து கொடுத்திருக்கிறான். எனவே இதை பயன்படுத்த வேண்டும், நம்முடைய வீட்டு பெண்களை அதில் கலந்து கொள்ள செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதுவும் வரக்கூடிய திங்கட்கிழமையிலிருந்து துவங்குகிறது. 3 ஆண்டு பாடத்திட்டம், ஆலிமா வகுப்பு, 3 ஆண்டு பாடத்திட்டத்திலே இன்ஷா அல்லாஹ் பெண்கள், அது வயது வரம்பெல்லாம் கிடையாது, வயதுக்கு வந்த பிள்ளைகளிலிருந்து வயதான பெண்கள் வரை யார் வேண்டுமானாலும் படிக்கலாம். குரான், ஹதீத், மார்க்க சட்டம் போன்ற முக்கியமான பாட அமைப்புகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் தாங்கள் பயன்படுத்த வேண்டும். அதையும் முழுமையாக உங்கள் வீட்டு பெண்களிடத்தில் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து அவர்களை பயன்படுத்துவதற்கு நாம் தான் ஊக்கப்படுத்த வேண்டும். அவர்கள் படித்து மார்க்கம் தெரிந்து குரானை மனனம் செய்து அவர்களின் பிள்ளைகளுக்கு, அவர்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்களே ஆனால் அதற்கான நன்மையின் ஒரு பகுதி, நன்மை ஒரு பங்கு உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. வல்ல அல்லாஹ் நாம் வாழும் காலம் வரை நல்லதை சொல்வதற்கு, செய்வதற்கு, அதற்கு தூண்டுகோலாக இருப்பதற்கு உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் காரணமாக்குவானாக. ஆமீன். வாஹிரு தாவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.